बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत् समेत श्री रामचंद्राय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविंदाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। गच्छता मातुलकुलं भरतेन तदानघः शत्रुघ्नो नित्यशत्रुघ्नः नीतः प्रीतिपुरस्कृतः स हि देवैरुदीर्णस्य रावणस्य वधार्थिभिः अर्थितो मानुषे लोके यज्ञे विष्णुः सनातनः तेषामपि महातेजाः रामो रतिकरः पितुः स्वयंभूरिव भूतानां बभूव गुणवत्तरः कौसल्याशुशुभे तेन पुत्रेणामित तेजसा यथा वरेण देवानां अदितिर्वज्रपाणिना सतु नित्यं प्रशांतात्मा मृदुपूर्वं प्रभाषते उच्यमानोपि परुषं नोत्तरं प्रतिपद्यते कथञ्चिदुपकारेण कृतेन एकेन तुष्यति न स्मरत्यपकाराण शतमपि आत्मवत्तया शीलवृद्धैर्ज्ञानवृद्धैः वयोवृद्धैश्च सज्जनैः कथयन्नास्तवै नित्यम् अस्त्रयोग्यान्तरेष्वपि बुद्धिमान् मधुराभाषी पूर्वभाषी प्रियं वदः वीर्यवान् न च वीर्येन महता स्वेन विस्मितः ननानर्थकथो विद्वान् वृद्धानां प्रतिपूजः प्रतिपूज्यकः सानुक्रोशोजितक्रोधः ब्राह्मणः प्रतिपूजकः दीनानुकम्पी धर्मात्मा नित्यं प्रग्रहवान् शुचिः अरोगस्तरुणो वाग्मी वपुष्मान् देशकालवित् लोके पुरुषसारज्ञः साधुरेको विनिर्मितः धर्मार्थकामस्तत्कल्याणाभिजनः साधुः दीनः सत्यवाग्रिजुः धर्मार्थ तत्वज्ञ धर्मकामार्थ तत्वज्ञः स्मृतिमान् प्रतिभानवान् लौकिके समयाचारे कृतकल्पो विशारदः निभृतः संवृताकारः गुप्तमन्त्रः सहायवान् दृढभक्तिस्थिरः प्रज्ञः नासद्ग्राही न दुर्वचाः शास्त्र निस्त्रिन्द्रियप्रमत्तश्च स्वदोषपरदोषवित् शास्त्रज्ञः शास्त्रज्ञश्च कृतज्ञश्च पुरुषान्तरकोविदः यः प्रग्रहानुग्रहो यः दाध्या यथा न्यायं विचक्षणः सत्सङ्ग्रह प्रग्रहणे स्थानविन्ग्रहस्य च आयकर्मण्युपायज्ञः सन्दृष्टौ व्ययकर्मवित् अधर्मौ अर्थधर्मौ च सङ्गृह्य सुखतन्त्रो न चालसः अनसूयोजितक्रोधः न तृप्तो न च मत्सरी न चावमन्ता भूतानां न च कालवशानुगः बुद्ध्या बृहस्पते स्तुल्यः वीर्येनापि शचीपतेः तमेवं व्रतसम्पन्नं अप्रधृष्य पराक्रमं लोकपालोपमं नाथम् अकामयत मेदिनी। श्रीपतियान परम करुणामूर्तियान सत्यसंधनान தீனதயாளனான பதித பாவனனான ராமபிரானுடைய ஒரு திவ்ய சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணம். மகரிஷி வால்மீகி சத்குரு நாரதருடைய
பரிபூர்ண கிருபா கட்டாட்சத்தினால பிரத்யக்ஷமானது அவருக்கு. ராம சரித்திரமானது கூடும் குருவில்லா வித்தை என்று தமிழில் ஒரு வச்சனம். மாடில்லான் வாழ்வு மதியிலா வாணிபம் கூடும் குருவில்லா வித்தை குணமில்லா பெண்டீர் விருந்தில்லான் வீடு விழல் அப்படின்னு அஞ்சு காரியங்கள் இல்லைன்னா, இவைகள் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. வாழ்வு அப்படிங்கிறது மாடோடு இருக்கணும், மாடில்லான் வாழ்வு. அதுக்கு என்ன விசேஷங்கிறது இன்றைக்கி புரியாது. பவுடர் பாலை குடிக்கிற நமக்கு எப்படி தெரியும்? ஒரு பசுமாடு வீட்டில் சாநித்தியத்தோடு இருக்கிறதே அதை ஆராதித்து அதோட அந்த பாலை சாப்பிட்டு அது அதனுடைய கோமயம் கோ இதில் விளைஞ்ச தானியங்களையும் கரிகாக்களையும் சாப்பிட்டு வாழ்ந்தால் அந்த ஆரோக்கியமே தனியது. மதி இல்லா வாணிபம், புத்தி இல்லாத வியாபாரம் பிரயோஜனப்படுமா? வியாபாரத்துக்கு தேவையே புத்திசாலித்தனம் தானே. நமக்கு ஃப்ரெண்டு கடை சார் வாங்கணும்னு நம்மளை ஐஷன் போவான், நாமே சொல்லுவோம் ஃப்ரெண்டு கடைன்னு, நான் இவர் ஐஷன் வந்திருக்கேன் எனக்காக நீங்கள் குறைச்சி தரணும் அப்படின்னோடனே அந்த பர்ச்சேஸ் ஏதோ ஒரு சாமான் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஃபைல் எடுத்து போடுவார் அவர். இங்கே பாருங்க, வேறு யார்ட்டையும் சொல்லாதீங்கோ, உங்களுக்கு தான் இந்த ரேட்டு தரேனா, நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேனோ அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவார். நமக்கும் உச்சி குளிந்து போகும். பர்ச்சேஸ் பண்ண ரேட்டுக்கு பொருளை வியாபாரம் பண்ணுறதுக்கு அவன் அப்பா பாட்டனா அப்பம் பாட்டனா சொத்து தத்தி வச்சுருக்கான். இது நமக்கு காமிக்கிற ஃபைல், ஒரிஜினல் ஃபைல் உள்ள தனியாக இருக்குது. புத்திசாலித்தனங்கிறது இல்லைன்னா வியாபாரம் பண்ண முடியாது. கூடும் குருவில்லா வித்தை, என்ன நீங்கள் புஸ்தகத்தை படித்தாலும் என்ன நீங்கள் இன்டர்நெட்டில் வாசித்தாலும் இப்படி யூடியூப்பில் கேட்டாலும் இப்படி கேட்குற மாதிரி ஆகாது. ஏன்னா சப்தம் வேணால் காதில் விழலாமே தவிர இந்த மனோ லயம், இந்த மனசுனுடைய அந்த வைப்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த எல்லைக்குள்ளே வரத்தே தான் சப்தத்தை காட்டிலும் விஷயங்கள் பாஸ் ஆகும். ஹார்ட் டு ஹார்ட்டாக அது அனுபவமாக மாறும். அது குரு சொல்லி கொடுக்கறது கால்வாசி தான் இருக்கும். அந்த குரு கிருபையினால் தெரிஞ்சுக்கிறது தான் முக்கால்வாசி இருக்கும். ஆச்சாரியா பாதமாதத்தே 100% வார்த்தைகளால் சொல்ல முடியாது. 25% தான் வார்த்தைகளால் டீச்சிங் பண்ண முடியும். அந்த எதிர்த்தாப்பில் உட்காந்துண்டோ அவரை பார்த்துண்டோ அவரோட இருந்தோ நாம் அதை புரிஞ்சுக்கிறதே இருக்கா மாதிரி வெறும் வார்த்தைகளால் புரிஞ்சிக்க முடியாது. நாரதர் வால்மீகிக்கு உயர்ந்த குருவாக அமைஞ்சார். ராமநாமாவை உபதேசம் பண்ணதோடு இல்லாமல் ராம மகிமை முழுக்க அவருக்கு புரிஞ்சது. தான் பவித்திரமான அந்த ராமநாமா ராம மகிமையை லோகம் முழுக்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வால்மீகியால் ராமாயணம் எழுதப்பட்டது. கொஞ்சம் உற்று கவனித்தா மற்ற மகரிஷிகளுக்கு அநேக கிரந்தங்கள் இருக்கு, புஸ்தகங்கள் அவர்கள் எழுதினது. வியாசர் எடுத்துட்டா எத்தனை விஷயங்கள் எழுதியிருக்கார் அவர், எத்தனை ஒர்க் பண்ணியிருக்கார். வால்மீகியோட அடுத்த சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தா அந்த ராமாயணத்தை தவிர எனக்கு தெரிஞ்சு அவரோடது ஒன்றும் பெருசாக கிடையாது. ஆனால் வால்மீகியை தெரிஞ்ச அளவுக்கு உலகத்தில் மற்றவாளை தெரியுமான்னு கேட்டால் சந்தேகம். அத்தனை புராணங்கள் பண்ணின வியாசரை கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு பாமரனை கூப்பிட்டு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. வால்மீகி என்ன தெரியும்? எப்படி இந்த ஒரு நூல்லையே அப்படி பிரசித்தமாயிட்டார் அவர், இந்த ஒரு நூலில் ராம கிருபையினால தன் வாழ்க்கை எப்படி பவித்திரமாச்சோ, ராம பக்தியினால தன் வாழ்க்கை எப்படி உத்தாரணமாச்சோ, அது மாதிரி லோகத்தில் உள்ள சகல ஜனங்களும் கரையேறணுங்கிறதுக்காக ராம குணங்களை அடிப்படையாக வச்சு இந்த ராமாயணத்தை பண்ணுறார். நல்ல உயர்ந்த மனிதன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் குணங்கள். அந்த குணங்களை ஒருத்தன் போதிச்சத்தினால ஒருத்தருக்கு வந்துடாது. நீ நல்லவனாயிரு, நீ சத்தியசந்தனாயிரு, நீ நேர்மையாயிரு அப்படின்னு நான் சொன்னதுனால நீங்கள் உங்கள் மனசில் காதில் தான் விழுமே தவிர அப்படி இருக்கணும்னு தோணணுமே. சில மகான்களுடைய வாக்குக்கு சக்தி உண்டுன்னாலும் தோணணுமே. அது நாம் ராம பக்தி நமக்கு வந்தால் நம்மளை அறியாமல் நாம் நல்லவனாக இருப்போம், நேர்மையாக இருக்கணும்னு தோணும், சத்தியசந்தனாக இருக்கணும்னு தோணும்.
ராமன் பக்தி வந்துடுதுன்னா நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் வரும். என்ன மாற்றம் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்காக வாழணும், அவருக்காக வாழணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும் இல்லாதபடிக்கு ராம சம்மதமாக வாழணும்னு தோணும். நான் ராமபக்தனாக இருந்துன்னு பொய் சொல்லலாமா? நான் ராமபக்தனாக இருந்துன்னு நேர்மை இல்லாமல் இருக்கலாமா? நான் ராமபக்தனாக இருந்துட்டு ஏகதாரா விரதத்துவம் இல்லாமல் இருக்கலாமா? இப்படிலாம் தோணும் நமக்கு. மனசுங்கிறது வாசனையோடு கூடினது தான், அது அப்பப்போ எழும்பதான் எழும்பது. இது மாதிரி ஒரு உயர்ந்த தத்துவங்கள், பக்திகள் புத்தியில் போய் உட்கார்றத அந்த எழக்கூடிய வாசனையும் அடக்கும். அது துர்வாசனைகளை அடக்கி சத்வாசனைகளை விருத்தி பண்ணும். யாருடைய மனசுலையும் பார்த்தேன்னா துர்வாசனை சத்வாசனை ரெண்டுமே மேலே கிளம்பி கிளம்பி தான் வரும். இதுக்கு எது பலம்னால், துர்வாசனைக்கு பலம் துஷ்சங்கம், சத்வாசனைக்கு பலம் சத்சங்கம். ஒரு விதையை போட்டால் அதில் நாம் ஜலம் ஊற்றினா அது முளைக்கிறதோனும், அது மாதிரி துர்வாசனைகள்ங்கிற விதைக்கு எது ஜலம்னால் துஷ்சங்கம்தான். துஷ்சங்கம்தான் ஜலம். சத்வாசனைகள் நல்ல எண்ணங்களுக்கு எது ஆதாரம்னால் நல்லோர்களுடைய சேர்க்கை. இது மாதிரி சரித்திர சிரவணங்கள், ஸ்மரணங்கள், இதெல்லாம் தான் நம்மளை நல்லவனாக பண்ணுறது. நல்லவனாக இருந்தால் சாந்தி ஏற்படும், அமைதி ஏற்படும், நம்மளை சுற்றி உள்ளவாளும் ஆனந்தத்தை அடைவா, நாமும் உயர்ந்த நிலை அடையலாம். நிறையா இருக்குது அதில். இது இதோட மகிமைகளை சொல்லி மாளாது. நம்ம பெரியவா அமைச்ச இந்த பாதை இருக்கு பற்றியில், ராமாயணம் கேட்குறது, பாகவதம் கேட்குறது, பாரதம் கேட்குறதுன்னு, இது என்னமோ பொழுதுபோகாமையே அவ்வளோ பெரிசெல்லாம் கட்டி வச்சுருக்கான். ஒரு காலத்தில் கோவிலில் மண்டபங்களாக இருந்தது எல்லாம். கோவிலில் மண்டபங்களே பிரவச்சனங்களுக்கு தான். சதா சத சர்வகாலம் சத்கால பிரவச்சனம் நடக்கும். ஒரு நாள் கதை கேட்டார் நந்தனார், வாழ்க்கையே புரட்டி போட்டது அவருக்கு. சிதம்பர மகிமையை திருப்புன்கூரில் ஒரு நாள் கேட்டார் அவர். சிதம்பர பைத்தியம் அவருக்கு அங்கே தான் பிடிச்சது. கொண்டு போய் நடராஜாவிட்ட நிறுத்தலையா அவரை. ரசகான்னு ஒரு முஸ்லீம் ரத்ன வியாபாரி ஒரு நாள் தான் கிருஷ்ண லீலையை கேட்டார். பிருந்தாவனத்தில் கோபாலனோட சாட்சாத்காரம் ஏற்பட்டது அவர். இது மாதிரி எத்தனை பேர் சரித்திரம் சொல்லலாம். இந்த பகவத்குணம் அப்படிங்கிறது அவர்கள் வாழ்க்கையே எப்படி மாற்றும் அப்படிங்கிறது. அதுலேயும் ராமாயணம் இருக்கு பாருங்க, ரத்னம் இது. இது 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 மாதிரி ஒரு பொக்கிஷம் உலகத்தில் கிடைக்காது. அப்படி எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கின நூல். நாம் முதல்ல நாம் மனிதனாக எப்படி வாழணும், நாம் ஒரு தாய் தந்தையனுக்கு மகனாக எப்படி வாழணும், ஒரு மனைவிக்கு நல்ல கணவனாக எப்படி வாழணும், சகோதரர்களுக்கு நல்ல சகோதரனாக எப்படி வாழணும், ஜனங்களுக்கு நல்ல மனிதனாக நாம் எப்படி வாழணும், வேலைக்காரர்கள்ட்ட நாம் எப்படி பழகணும், பாவப்பட்டவர்கள்ட்ட எப்படி பழகணும், ஒரு கால் சத்ருட்ட எப்படி பழகணும், எதிரிட்ட எல்லாத்தையும் ராமாயணம் சொல்கிறது. இந்த வாழ்க்கை முறை மட்டும் இல்லை, குடும்பம் நடத்துறது எப்படி, வியாபாரம் பண்ணுறது எப்படி, ஒரு பெரிய கம்பெனியை நடத்துறது, அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி எப்படி, ரோகம் இல்லா எல்லாத்தையும் சொல்கிறது ராமாயணம். எல்லாத்தையும் ராமாயணம் சொல்கிறது. அதை அனுசரித்து தான் நான் சொல்லின்னு வரேன். நேற்றைய தினம் சீதையினுடைய கல்யாணம் சொன்னேன், சூர்ணிகையை விஸ்தாரமாக சொன்னேன். ஏன்னா அதோட விசேஷங்கிறதுக்காக ராமாயண ரீதியாக கல்யாண கட்டத்தில் சில முக்கியங்கள் இருக்கணும். கல்யாணத்துக்கு அன்னைக்கு கார்த்தால பகவான் என்ன பண்ணினான் அப்படின்னா, பிரபாத்தே புனருத்தாய கிருத்வா கர்மாணி கர்மவித்து. காலங்கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு சந்தியாவதனம் பண்ணினான். இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இந்த சந்தியா இந்த கல்யாணம்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அதில் ஈடுபட்ட பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பித்த உடனேவே சந்தியாவதனத்தை பண்ணுறவாளே விட்டுடுவா, டயம் கிடையாதுங்கிற மாதிரி, இங்கே போகணும், அங்கே போகணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும் அப்படிங்கிற ரீதியில். அதுவும் இந்த கல்யாணத்தன்னைக்கு யாராவது சந்தியாவதனத்தை ஞாபகம் வச்சுப்பால. சர்வதா கல்யாண பையனுக்கு ஸ்மரணம் இருக்குமா அதை பற்றி? இது சொல்கிறார் வால்மீகி, கிருத்வா கர்மாணி கர்மவித். செஞ்சான் ராமன் எதனால என்னால், அந்த கர்மாவோட மகிமை தெரிஞ்சதுனால என்ன, கர்மவித்து இந்த கர்மா அவனுடைய மகிமை தெரியும்.
சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க, சந்தியாகீனோ த்விஜோ நஷ்டா. நீங்கள் சந்தியாவந்தனம் பண்ணாமல் நீங்கள் எந்த காரியம் பண்ணினாலும் ஜீரோ. அது ரொம்ப பேருக்கு அது தெரியாது. எங்கள் தாத்தா ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லுவார், சந்தியாவந்தனம் பண்ணாமல் நீங்கள் பண்ணுற பூஜை ஜப ஹோமங்கள்லாம் பிராமணனை பொறுத்தவரைந்தோம் எது போல என்னால் கேமராவில் ஃபிலிம் ரோல் இல்லாத ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியும் பார். இன்றைக்கி தினம் சொல்கிறதானா மெமரி சிப் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. நீ என்னத்தை வேணாலும் இட, உள்ளே போய் படியாதது. ஒரு பெரிய வாஜபேயம்ங்கிற ஒரு யாகத்தை ஒருத்தர் பண்ணினார். யாகத்திலேயே பெரிய யாகம் வாஜபேயம்தான். ராஜாக்கள்லாம் கொடை கொடுத்து ஊரே அவரை ஊர்வலமாக ஊர்வலம் விட்டு கொண்டு போய் அவ ஆற்றுல அவமிரத ஸ்நானம் முடிஞ்சவுடனே ஆற்றுல கொண்டு விட்டுது. வயசான அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணினார் அவர் வாஜபேயம் முடிஞ்சவுடனே. இப்படி ஊரே திரண்டு வந்து கொண்டாடுறதை பார்த்துட்டு அந்த அம்மா பொம்னாட்டி தானே, மனசில் வச்சுக்க தெரியாது. இவ்வளோ விசேஷமாக நீ வாஜபேயம் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு நான் நல்ல பூனனையே போட்டிருப்பேன், கள்ள பூனனை போட்டுருந்தேன்னா. ஏதோ நீ குழந்தையாக இருக்கிறது ஆவணி ஆவட்டம் அப்படிங்கிற ஆசையில் உனக்கு ஒரு பூனலை போட்டு விட்டேன், அதுவே பூனலாக போயிடுத்து. இவ்வளோ விசேஷமாக நீ வாஜபேயம் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு நல்ல பூனலையே போட்டிருப்பேனேன்னா. கிமப்பி அனுபணி தஸ்ய, உபநயனம் பண்ணாதவன் வாஜபேயத்தை பண்ணி என்ன பிரயோஜனம்னா, வாஜபேயம்தான் பண்ணுங்கோலேன் கிடையாது. அதனால் அந்த இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். பிராமண க்ஷத்திரிய வைசியால்கள் பண்ணியிருந்தால் சந்தியாவந்தனம் உண்டு. அதனால் பிரபாத்தே புனருத்தாய கிருத்வா கர்மாணி கர்மபித்து, கிளம்பி வரத்தே எல்லாரும் என்ன பண்ணுவாள் மாப்பிளைக்கு, ஏன்னா அதை சொல்லி மாளாது. இது என்ன திரும்ப திரும்ப போ பேக்கில் போயிட்டே வரையலே கதையில் என்னால் விஷயம் அவ்வளோ இருக்குது. இப்போ ஒரு காலத்தில் கவனிச்சேன்னா யாராவது பேச ஆரம்பித்தா போருண்டா உன் ராமாயணமும், உன் ராமாயணம் போருண்டா அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா அவ்வளோ பெருசுன்னு அர்த்தம். இது சொல்லி தீர்த்தோம் அப்படின்னு கிடையாது. இந்த காசி யாத்திரைக்கு பையனுக்கு கொடை பிடிச்சிருந்தானே போவா, இதான உலகத்தில் வழக்கம். இந்த நாலு பேரும் என்ன பண்ணுறாராம், நடுப்பில் தசரதனை நிறுத்தி நாலு பேரும் கொடை பிடிச்சி ஐஷ்ணு வராளாம். பிராத்ரிபிஹி சகிதோ ராமஹா கிருத கௌத்ருக மங்களஹா புத்ரைஹி நரவர ஸ்ரேஷ்டஹா தாதாரமபிகாங்க்ஷதே தாத்ரு பிரதிகிருஹீ த்ரிப்யாம் சர்வார்த்தா பிரபவந்திஹி ஸ்வதர்மம் பிரதிபத்யஸ்வே கிருத்வா வைவாஹ்யமுத்தமம். கன்னிகா தானத்தை நோக்கி வரார்கள், வாங்கிக்கிறதுக்காக வரார்கள். ஜனகன் கன்னிகா தானம் பண்ணி கொடுக்க போகிறான். உலகத்தில் தானம் இருக்குது பாருங்கோ, அந்த தானத்துக்குல ஒரு விசேஷம் என்றேன்னா பண்ணுறவனுக்கு க்ஷேமம், வாங்கிக்கிறவனுக்கு பிராபலம். எந்த தானமுமே ஒரு தானம் நீங்கள் பண்ணினேன்னா உங்களுக்கு அது ப்ளஸ்ஸு, வாங்கிக்கிற வாளுக்கு அது மைனஸ். எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், பணம் தான் போகிறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். பணம் போகல், பணம் மட்டும் போகல, நம்மளோட பாபமும் போயிடும் வாழ்க்கை. அங்கேருந்து வரத்தே என்ன ஆகும்னால் புண்ணியம் வந்துடும் ஃபுல்லாக. அவா சைடுலேருந்து நமக்கு புண்ணியம் வந்துடும். புண்ணியங்கிறது இது என்ன, பணத்தை கொடுத்து புண்ணியத்தை வாங்க முடியுமா அப்படின்னா சாஸ்திரங்கள் அதுக்கு வழி காமிக்குது. இப்போ பால் பசுமாட்டை வச்சு அதை சம்ரட்சித்து பால் கறந்து சாப்பிட்றது ஒரு வகை. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, யார் வச்சு ரட்சிக்கிறானோ அவன்கிட்ட 10 லிட்டருக்கு 90 ரூபான்னு கொடுத்து பாலை மட்டும் வாங்குறது இல்லையா நம்ம? ஒரு சாணியல்ல, முத்திரமல்ல, வைக்கல, புழுது புல் அறக்கல, மாட்டை குள்பாட்டல, பொழுது முடிஞ்சால் மாட்டுக்கு வேலை வேலைக்கு தண்ணி இருக்கான்னு பார்க்கல, எந்த கஷ்டமுமே படாமல் அந்த பசுமாலை குடிக்கிறமோ. கஷ்டப்படுறவன் ஒத்தன், அவன்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அந்த பலனை நாம் அடையிறமோனோ, இதுதான் விஷயம். இது இது ஒரு இது ஒரு ஒரு பரிமாற்று முறை மாதிரி, பண்ட பரிமாற்று முறை மாதிரி. தானம் பண்ணுறவாளுக்கு க்ஷேமம், வாங்கிக்கிறவாளுக்கு பாபம். ரெண்டு பக்கமும் க்ஷேமத்தை கொடுக்குற தானம்ங்கிறது கன்னிகாதானம் மட்டும்தான். தாத்ரு பிரதி கிரகீத்ருபியாம் சர்வார்த்தா பிரபவந்திஹி, வாங்குறவனுக்கும் கொடுக்கறவனுக்கும் க்ஷேமம், வாங்குறவனுக்கும் க்ஷேமம். கொடுக்கறவனுக்கு க்ஷேமம்,
வாங்கிறவனுக்கு எப்படி க்ஷேமம்னால், ஏகமிஷே விஷ்ணுஸ்துவான்வே தூ துவே ஊர்ஜே விஷ்ணுஸ்து. அந்த பொண்ணு இந்த மந்திரத்தை சொல்லி 7 அடி எடுத்து நம்ம ஆத்துக்குள்ளே வந்துட்டால்னா கொட்டாதோ ஐஸ்வர்யம், மகாலட்சுமின்னா வரா. அந்த மனோபாவம் இருந்ததுன்னா கல்யாணத்தை பணத்தோட நோக்கில் பார்ப்போமானாம. இன்றைக்கி அப்படி ஆயிடுது உலகத்தில். இந்த பணத்தை வச்சுன்னு கல்யாணத்தை தீர்மானம் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ அல்பமான புத்தி. ஒரு காலத்தில் சாஸ்திரத்துக்கும் குலத்துக்கும் குணத்துக்கும் தான் மதிப்பு கொடுத்தார்களே தவிர பணத்துக்கு கொடுத்ததே கிடையாது. இந்த பணத்துக்கும் வேலைக்கும்னு இப்போ ஆயிடுச்சு. அதனால தான் அது நாசமாக போயிடுது அந்த சிஸ்டமே. கல்யாணம்ங்கிறது ஜே 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 ஜேன்னு சந்தோஷமாக நடந்தது போக ஒரு சொம மாதிரி ஆயிடுது. இன்றைக்கி கல்யாணம் பண்ணுறவாளுக்கு அப்பாட அப்படின்னு சொல்லுவாளா? கல்யாணம் பண்ணினா அப்பாடான்னு சொல்கிறதுக்கா கல்யாணம்? அதுவும் பெண்ணை பெற்றவா விஷய பிள்ளைய பெற்றவாள் எடுத்து பாருங்க, கல்யாணம் பண்ணாமே இருக்க முடியல, கல்யாணம் பண்ணாலும் பக்கு பக்குன்னு இருக்கவாளுக்கு. பெண்ணை பெற்றவாளுக்கும் அப்படி தான் இருக்குது. கல்யாணம் பண்ணாமே இருக்க முடியல, கல்யாணம் பண்ணினாலும் நிம்மதியாக இருக்க முடியல. எத்தனை பண விஷயம் பிரச்சனைகள் இதெல்லாம் யார் காரணம்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இப்படி தான் இருந்ததா நம்ம சிஸ்டம், நம்ம வாழ்க்கை முறை இப்படி தான் இருந்ததா? அப்படி இல்லையே. ஒரு மகாலட்சுமி வராள்னு அந்த காலத்தில் திருமங்கல்யம் போட்டு கொடி போட்டு தோடு மூக்குத்தி போட்டு கூரப்புடவை பிள்ளையாத்தில் தான் வாங்கி கொடுக்கணும். இது எங்கள் சம்பிரதாயத்தில் இல்லைங்கிறதெல்லாம் தப்பான விஷயம். இதில் எங்காத்து பழக்கம் கிடையாதுன்னு இன்றைக்கி எல்லாத்தையும் பொண்ணாத்து கையில் கட்டுறான். அப்புறம் அஸ்மாச்சமே மிருத்திகாச்சமே தான், அப்புறம் காப்பி கூட கிடையாது. அப்புறம் அந்த பொண்ணு மாட்டு பொண்ணு பிள்ளை கையிலேருந்து ஏதாவது கிடைக்கிறதோ? நீ இந்த ஒரு நல்ல புத்தி இருந்தால் அப்படி நடந்துப்பியா? ஒரு பொண்ணு வரான்னா நம்ம வீட்டு நீங்கள் சொல்லலாம், நீங்கள் நினைக்கலாம் அது மாதிரி நினைக்கிறதா அந்த பொண்ணு? அது மாதிரி நினைக்காது. 20 வயசு 25 வயசு ஒரு அப்பா அம்மாட்ட வளர்ந்த பொண்ணுக்கு உடனே ஒன்று அப்பா அம்மானு தோணாது. நீங்கள் 5-10 வருஷம் பிரியத்தை காமிச்சா எங்கள் அப்பாங்க அப்புறம் இது எங்கள் அப்பா அப்படின்னு அப்படியே மாறி போயிடும் அது. ஏன்னா மந்திரத்துக்கு அந்த சக்தி உண்டு, மந்திரத்துக்கும் பிரியத்துக்கும் அந்த சக்தி உண்டு. அப்படி தான் நடந்துப்பார்கள் ஒரு காலத்தில். இதில் 100 சொல்லட்டுமா ஆச்சரியமா? பிரசவமே இங்கே தான் நடக்கும். பொண்ணுக்கு பிரசவம் ஆச்சுன்னா பெண்ணை பெற்ற அப்பா அம்மாவுக்கு தீட்டு கிடையாது. யாருக்கா தெரியுமா அது? சாஸ்திரப்படி பொண்ணுக்கு பிரசவம் ஆச்சுன்னா பொண்ணை பெற்ற அப்பா அம்மாவுக்கு தீட்டு கிடையாது. எப்போ தீட்டு வரும் அப்படின்னா பொண்ணு பிரசவத்துக்கு இவா செலவு பண்ணினான், பொண்ணு பிரசவத்துக்கு இவா செலவு பண்ணினா அவளுக்கு தீட்டு உண்டு. செலவு பண்ணலைன்னா தீட்டே கிடையாது. ஒரு காலத்தில் ஒரு தலச்சம் பிரசவத்துக்கு தான் போயிட்டு வருவா ஒரு பய நிவர்த்திக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசவங்கள்லாம் இங்கே தான் நடக்கும். அப்படி வந்து ஒரு மாமியாராக இல்லாதபடிக்கு ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு சுமை இல்லாதபடிக்கு அப்படி ரட்சிச்சிருந்தா எல்லாம் மாறி போயிடுது, நாசமாக போயிடுது வாழ்க்கை முறையே. என்னத்துக்கு இப்போ வாழ்க்கை, எதுக்காக வாழறோம், இந்த வாழ்க்கையினுடைய முறை என்ன, லட்சியம் என்ன, அதுவே புரியல. அதுவே புரியாதபடிக்கு ஜனங்கள் பித்து பிடிச்சா மாதிரி அலையிறது. அந்த பொண்ணு கால் எடுத்து வைக்கிறது அத்தனை க்ஷேமம் அது. அதனால தானம் இருக்கு பாருங்க, கன்னிக்கா தானம் கொடுக்கறவனுக்கு. நேற்றைய தினம் சொன்ன தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் ஆத்மனச்சே அப்படின்னு 21 தலைமுறை கரையேறதுன்னு வாங்குறவனுக்கு மகாலட்சுமி வரார். தாத்ர பிரதிகிரகீதிருப்யாம் சர்வார்த்தா பிரபவந்தி ஸ்வதர்மம் பிரதிபத்யஸ்வே கிருத்வா வைவாஹ்யமுத்தமம் கஸ்தித பிரதிஹாரோ மே கஸ்யாஜ்ஞாசம் பிரதீக்ஷதே ஸ்வகிருஹே கோ விசாரோஸ்தி யதா ராஜ்யமிதம் தவா. வசிஷ்டர் வந்து தசரதரோட 4 குழந்தைகளோட வாசல்ல வந்து நிற்கிறார். ஜனகன் விரதத்தை எங்க கொடுக்க வரல.
हरे वेंकटेश प्रसीद प्रसीद प्रियं वेंकटेश प्रयच्छ प्रयच्छ।